முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24/12/2004 சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்களினுடைய நினைவு நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்ட இடமான புதுக்குடியிருப்பு பகுதியிலும், முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயத்திலும், கள்ளப்பாடு உதயம் விளையாட்டு மைதானத்திலும் இன்று சுனாமி நிகழ்வேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயத்திலேயே இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமான நினைவேந்தல் நிகழ்வானது. 8 மணிக்கு இந்து மத வழிபாடும், 8:15 முஸ்லீம் மத வழிபாடும், 8:30 கத்தோலிக்க மத வழிபாட்டுடனும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்ட இடமான புதுக்குடியிருப்பு பகுதியிலும் இன்று காலை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. கள்ளப்பாடு உதயம் விளையாட்டு மைதானத்திலும் இன்று காலை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. சுனாமியால் உயிரிழந்தவர்களின் 19வது ஆண்டு நினைவு நாள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை, சாய்ந்தமருது, பாண்டியிருப்பு, பெரிய நீலாவணை, மளிகைக்காடு, காரதீவு மற்றும் நிந்தவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களினால் கடைபிடிக்கப்பட்டது. இதன்படி கல்முனை பௌத்த விகாரை, பாண்டியிருப்பு நினைவாலயம், காரதீவு சுனாமி நினைவாலயம், கல்முனை கடற்கரை பள்ளிவாசலில் இடம்பெற்ற நிகழ்வில் பலரும் தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர். காரதீவு கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவுத்தீவு முன்றலில் இந்து மத வழிபாட்டுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் காரதீவு பிரதேச செயலாளர் S.J.ராஜன், ஆலய நிர்வாகிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இது தவிர மருதமுனை பகுதியில் ஷாம்ஸ் 97 சமூக சேவைகள் அமைப்பின் ஏற்பாட்டில் மருதமுனை மையவாடியில் சிரமதானமும், சுனாமி இனத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிரார்த்தனை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு இங்கே அமைக்கப்பட்ட பல தூபிகளில் மாலை அணிவிக்கப்பட்டு காலை வேளை பொதுச்சுடர் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுனாமி ஏற்பட்டு இன்றுடன் 19 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை, மருதமுனை மற்றும் மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகளும் பிரார்த்தனையும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுனாமி நினைவு தினம் வவுனியா பூந்தோட்டத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா பூந்தோட்டம், நரசிங்கர் ஆலயம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கான 19வது ஆண்டு நினைவஞ்சலி இன்று இடம்பெற்றது. பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியில் குறித்த பிரார்த்தனை நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. குறித்த நினைவு தூவி சுனாமி பேரில் ஏற்பட்டு 31வது நாளில் நரசிங்கர் ஆலய நிர்வாகத்தினரால் அமைக்கப்பட்டதுடன் இலங்கையில் 1வதாக அமைக்கப்பட்ட தூவியாகவும் விளங்குகிறது. தற்போது நகரசபையால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. நரசிங்கர் ஆலயத்தின் தலைவர் கோ.ஸ்ரீஸ்கந்தராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மதகுருமார்கள், பொது அமைப்புகள், கிராம மக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய பாதுகாப்பத்தின் நிகழ்வானது அனைத்து முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வாக தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. தேசிய கொடியினை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ரூபபதி கேதீஸ்வரன் அவர்கள் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அனைத்தால் உயிரிழந்த மக்கள் நினைவாக 2 நிமிட அகவணக்கம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஆழிப்பேரலையில் இருந்த உறவுகளுக்காக சுடர்கள் ஏற்றி வணக்கம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் கோர தாண்டவமாடிய ஆழிப்பேரலை இனத்தமானது இடம்பெற்று இன்றுடன் 19 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளது. ஆசிய பிராந்திய கடலோர மக்களுக்கு 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமியாக வந்த இயற்கை இனத்தம் அழிக்க முடியாத கரை படிந்த சுவட்டினை பதித்துவிட்டது. இந்து சமுத்திரத்தின் அருகிலுள்ள இந்தோனேசியாவி தீவு கூட்டங்களில் ஒன்றான சுமத்ரா தீவின் வடக்கே கடலுக்கு அடியில் காலை 6:58 9 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது சுனாமியை தோற்றுவித்தது. சுனாமி பேரலைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, அந்தமான் தீவுகள் என 14 நாடுகளைச் சேர்ந்த 250,676 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. குறிப்பாக அதிகளவான அழிவுகளை எதிர்கொண்ட 2வது நாடு இலங்கையாகும். இங்கு சுமார் 35,322 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு தினத்தில் அனர்த்தத்தினால் உயிரிழந்த அனைத்து உயிர்களின் ஆத்மசாந்திக்காக பிரார்த்தனையும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுனாமி பேபி அவரது இல்லத்தில் அமைந்துள்ள நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தினார். சுனாமி தாக்கத்தினால் கிழக்கு மாகாணமே பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2004ஆம் ஆண்டு 12வது மாதம் 26ஆம் தேதி அன்று சுனாமியால் காணாமல் போய் பின்னர் வைத்தியசாலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அபிலாஸ் என்ற ஆண் குழந்தையொன்றுக்கு அப்போது 9 தாய்மார்கள் உரிமை கொண்டாடியிருந்தனர். அபிலாஸ் அப்போதிலிருந்து சுனாமி பேபி என்றே அழைக்கப்பட்டு வந்தார். பின்னர் மரபணு பரிசோதனைகள் மூலம் மட்டக்களப்பு குருக்கள் மடத்தைச் சேர்ந்த ஜே ராசா தம்பதியினரது குழந்தை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அக்குழந்தை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது.
தற்போது அந்த அபிலாஷுக்கு 19 வயது. அபிலாஷ் தனது இல்லத்தில் வைத்து சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சுடர் ஏற்றினார். சுனாமி இனத்தினால் உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் தாம் இந்த நேரத்தில் அஞ்சலி செலுத்துவதாகவும், இம்முறை கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சை எழுத உள்ளதாகவும், பின்னர் தனது உயர்கல்வியை வெளிநாட்டில் தொடர்வதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் இதன்போது அபிலாஷ் தெரிவித்தார். ஜெயராஜ் அபிலாஷ் என்றொரு முக்கிய ஒரு தினம் ஒன்று இன்றைக்கு 2004 December 26 சுனாமி பேரலை ஆக்ரோஷமாய் அளித்த தினம் ஒன்று. இன்றைய தினம் வந்து சுனாமியில் உயிர்நீத்தோர்களுக்கு அஞ்சலி தெரிவிப்பதோடு நாம் வந்து தற்போது குறுகல் மடத்தில் வசித்து கொண்டு வருகின்றேன். நான் 13 கலை பிரிவில் மட்பட் செட்டிபாளையம் மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்று கொண்டு வருகின்றேன். இந்த சுனாமி பற்றி எனக்கு அவ்வளோ விவரங்கள் ஒன்று வந்து தெரியாது. அம்மா அப்பா சில காணொலிகள் மூலமாக தான் எனக்கு சில சொல்லியிருக்காங்க, சில இதில் அறியப்படுத்திருக்காங்க. அவ்வாறே நாம் வந்து இந்த சுனாமி இப்படி தான் இருக்கும் என்னது. நான் ஒரு பிரபலியமான என்ற நபர் கூட எனக்கு தெரியாது இவ்வளவு காலம் கூடி. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் உண்மையான அந்த உண்மைத்தன்மை அறிந்து கொண்டு வருகிறேன். சுனாமி என்றால் இப்படித்தான் நான் பிரபலியமான ஆள் என்றது வந்து எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சு கொண்டு வருவதோடு அவங்க என்ன எடுக்கிறதையும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டமெல்லாம் அந்நேரம் வந்து எனக்கு சிறுபராயம், 2 குழந்தை நான். இப்போது வந்து எனக்கு தெரியாது அவங்க பட்ட கஷ்டம், இப்போ தெரியுது அவங்க படுற கஷ்டங்கள் என்ன. அவ்வளோ அந்த 52 அவங்க என்னை எடுப்பதற்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து எனக்கு கண்கலங்க வைக்கின்றது. அவங்களோட கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்யும் வகையில் தற்போது ஜனவரி நடக்கவிருக்கும் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையில் தோற்றி சிறந்த பெறுபர்களை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த கிராமத்துக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று உறுதி பூண்டு கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எனது கல்வி பொருத்த உயர்தர பயிற்சி எழுதிய பின்பு எனது உயர்கல்வியை நான் அயல் நாட்டில் தொடரவிருப்பதாகவும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய தினமாக இந்த ஆழிப்பேரொழி ஆக்ரோஷத்தில் அஸ்தமித்த ஆத்மாவுக்காக எனது மனம் வந்த கண்ணீர் மல்கன் எனது அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரணாவனதே சரணாவனதே.
பச்சிலம் பாலகர்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் 19வது ஆண்டு நினைவு நாள் இன்று மென்னேரில் நினைவு கூறப்பட்டது. மென்னேர் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மென்னேர் பிரதேச செயலாளர் எம் பிரதீப், சர்வ மத தலைவர்கள், திணைக்கள அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து தீபமேற்றி மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வானது வவுனியா மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனை விட ஜாழ் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இந்நினைவு நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனை விட இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வானது இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவ மத பிரதம குரு விக்டர் அடிகளார் அவர்களை சுனாமி நினைவு தினத்திற்கு வருக வருகவென அன்போடு அடுத்த முகாமைத்துவ பிரிவு உங்களை அழைத்து நிற்கின்றது. பாதுகாப்பு தினத்தின் 19வது நினைவை ஒட்டி இந்த நிகழ்வு மன்னார் பிரதேச செயலக மண்டபத்திலே இடம்பெறுகின்றது. இதன் முதல் அங்கமாக நாம் 26வது தேதி 2004 சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்த மக்களுக்காக இங்கு வைக்கப்பட்டுள்ள சுடரினை ஏற்றி அவர்களுக்கு அந்த நினைவு சின்னம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த நினைவு சின்னத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அழைத்து நிற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து சுடரை ஏற்றுவதற்கு கடற்தொழில் அலுவலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்துவதற்காக மன்னார் நகர பிரதேச செயலக கிராம சேவக, அடுத்து சுடரினை ஏற்றுவதற்கு சமூக அபிவிருத்தி, ரெண்டாயிரத்தி 456 பேர் பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் அறிக்கையிடுகின்றன. மேலும் இந்த ஆழிப்பேரலை
இலங்கை மக்களுக்கு சமூக thank you.
அருள் செய்தோம். தற்போது நமது வடமராட்சி கிழக்கு இந்த மண்டபத்துக்கு முன் மாவட்ட சபையுடைய முன்னாள் உறுப்பினர்கள், அரசத்தினுடைய பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரச சுனாமி என்னும் துவம்சத்தை சிக்கி முல்லத்தீவு மாவட்டத்தில் தம் முயற்சியை இழந்து போன 3000க்கும் அதிகமான ஆத்மாக்களை ஆண்டாண்டுடைய இணை தலைவருமாகி இருந்து எங்களுடைய கௌரவ மாலை வேலை வருகின்ற மக்களுக்கான ஆத்ம இடத்திற்கான அஞ்சலி Thank you.
I'm gonna go to the hospital.